தினம் ஒரு நல்வார்த்தை திருமாலை பற்றி இன்று வாழும் காலத்திலே எம்பெருமானை சேவிக்கிறாளோ சேவிக்கலையோ அதாவது நாத்திகராக இருப்பவரோ அல்லது ஆஸ்திகராக எம்பெருமானை சேவிக்கக்கூடியவராக இருப்பவரோ யாராக இருந்தாலும் தன் வாழ்வின் முடிவிலே இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலையிலே பெருமாள் நமக்கு நிறைய செய்து இருக்கான் இறைவன் ஒத்த உண்டு அப்படின்னு அறியாமல் போறது இல்லை நாத்திகராயிருப்பவரும் ஆஸ்திகராயிருப்பவரும் தன் வாழ்வின் முடிவிலே எம்பெருமானை அறியாமல் போவது கிடையாது ஆக வாழுங்காலத்துல நாம பெருமாளை நினைச்சு சேவிச்சு நம்ம முன்னோர்கள் சொன்னபடி அச்சாரிகள் அழகாராதிகள் எல்லாம் சொன்னபடி அப்படி நாம நடந்துட்டா எப்படி இருக்கும் அதை விட்டுட்டு அதையெல்லாம் மறந்துட்டு கடைசியில் போய் உணர்றோமே சில பேர் இருப்பா வாழுங்காலத்துல அவ நிறைய சாதனைகள் பண்ணிருப்பா நிறைய நன்மைகளை செய்திருப்பா அப்பெல்லாம் வாய்விட்டு புகழ மாட்டோம் பேச மாட்டோம் அவ போயிட்டா இந்த நில உலகத்தை விட்டுன்னா வரிஞ்சு கட்டின்னு புகழுவோம் பேசுவோம் எல்லாம் செய்வோம் இது வாழும்போது அந்த மாதிரி நல்வார்த்தைகளை சொன்னா என்ன ஆக போறது அதனால என்ன தாழ்ச்சி வந்துட போறது இப்படிப்பட்ட மனநிலையில தான் நாமெல்லாம் இருக்கோம் இறைவனுடைய விஷயத்திலையும் அப்படித்தான் இறைவன் நம்ம காப்பாத்தின் இருக்கா இவ்வளவு நல்லதெல்லாம் செய்து மனசுல ஒரு பக்கம் தெரிஞ்சிருந்தாலும் ஒத்துக்க மாட்டோம் கடவுள் உண்டுங்கிறத நன்னா தெரிஞ்சிருந்து ஸ்ரீமன் நாராயணன் தாங்குறத தெரிஞ்சிருந்தாலும் ஏதோ ஒரு அகம்பாவத்துல மமகாரத்துல அத நான் தான் பார் என்னுடைய முயற்சி எனக்கு யார் உதவி நான் உழைச்சேன் என் கையால ஊனி கர்ணம் போட்டேன் காலை போட்டேன் இதை போட்டேன்னு சொல்லுவோம் வசனம் தான் நீ என்ன போட்டாலும் அதை பூர்த்தி பண்ணி தலை கட்டி கொடுக்க இறையொருள் இல்லாத முடியுமா எப்பேற்பட்ட ஒரு சாமானியர்களாக இருந்தாலும் சத்தி நிலையில இருந்தாலும் இறையருளை நாடாமல் வாழ முடியாது இதை வாழுங்காலத்திலேயே நம்மை தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி போன்ற விஷயங்களை எல்லாம் நமக்கு உணர்த்துவதற்கு தான் ஆழ்வாராதிகள் ஆச்சாரிகள் ஆனா நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம் வேற வழிதான் போகணும்னு போயின்னு இருக்கோம் அதுவும் ஆழ்வாரும் எப்படி சொல்றார் ஆழ்வார்னா தொண்டரடி ஆழ்வார் அவர் சொல்றார் ஐயோ இந்த எம்பெருமான் எனக்கு எவ்வளவு எிருக்கான் அதாவது ஒண்ணுமே வழியே இல்லாத தரித்திரன் ஒரு பரம ஏழ பார்த்ததில்ல சாப்பாடு சாப்பாடே அவனுக்கு போய் நித்திய பாயாசமும் வடையும் அப்பளத்தோட அப்படி தன்ன ஒரு விருந்து தழுகை கிடைச்சிடுத்துனா என்னமா நினைப்பான் அது மாதிரி ஆழ்வார் தொண்டரடிப்புடி ஆழ்வார் சொல்ற பெருமாளே ஒரு யோகியதும் இல்லாம ஒரு விதமான எந்த விதமான ஒரு யோகியமே இல்லாத கல் நெஞ்சனா இருக்கக்கூடிய எனக்கு இந்த அழக மனவாளன் அரங்கத்து பெருமாள் காட்சி கொடுக்கிறான் சேவை சாதிக்கிறான் என்ன அவங்க அருணா என்ன என்ன ஆழ்வார் தொண்டனைப்பொடி ஆழ்வார்னா கல் நெஞ்சக்காரரா இல்ல ஒரு யோகியதை இல்லாதவரா அப்படிலாம் இல்ல அவருக்கு எல்லா யோகியதையும் பொருந்தும் அவருக்கு பொருந்தாட்டா யாருக்கு பொருந்த போறது அப்ப ஏன் இதை சொல்றாருன்னா அந்த கல் நெஞ்சக்காரர்கள் நிறைய ஒண்ணுமே செய்யாத பாவிகள் நாம தான் நம்ம தன்னிலையில ஏற்றிக்கொண்டு சொல்கிறார்கள் ஆழ்வாராதிகள்னா நம்ம உள்ள கரிசனம்தான் ஆனாலும் கரிசனப்பட்டு அவர் சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டோம் இருந்தாலும் ஏன் அவர் பைத்தியமா சொல்லிட்டு இருக்காருனா நம்ம வாழ்க்கையில உய்வடையணுங்கிறதுக்காகத்தான் அப்படி புலம்பின் இருக்கா புலம்பினா நால ரெண்டு பேருக்காவது இது கிடைக்காதா அப்படிங்கிறதுக்கு அந்த நாலுல ரெண்டு பேர் கிடைச்சா நாலு பேருக்கு சொல்ல மாட்டாளா அப்படிங்கிறதுக்கு ஆக தொண்டடி பொடி ஆழ்வார் சொல்ற தரித்திரனா இருக்கக்கூடிய எனக்கு நித்திய பாயாசம் போல வடாய பாயாசம் வடபாயாசத்தோட சாப்பாடு கிடைக்கிறது மாதிரி நித்திய சேவை கொடுக்கிறிய எம்பெருமானே இதுக்கு நான் எந்த விதமான முயற்சியோ எந்த விதமான புண்ணியமோ செய்ததில்லை மனசு வாக்கு காயம்னு சொல்லுவா அதனால எந்த புண்ணியமும் நான் செஞ்சதில்லை எப்படி அதாவது தலையை தாழ்த்தி ரெண்டு கரத்தை கூப்பி உன்னை சேவிக்கணும்னு சொல்லுவாள் அஞ்சலி கஸ்தமா அப்படி சேவிச்சிருக்கேனா அப்படி சேவிச்சிருந்தேனா ஒருவேளை இந்த உடம்பால இந்த தேகத்தால நான் தேகத்தை கொண்டிருக்கிறதுக்கு பலன் கிடச்சிருக்கோம் ஆக தேகத்தால உனக்கு ஒன்னு சேவிக்க கூட இல்லை சேரி விடு தேகத்தால சேவிக்கல சும்மா உக்காந்துருக்க மனசுக்குள்ள அவனுடைய திவ்ய ரூபம் திவ்ய குணங்களை விசேஷித்து சிந்திச்சிருப்பேனா அதுவும் செய்யல எம்பெருமான் ஒருவன் உண்டு அவனுடைய சத்தை நாம சிந்திக்கலாம் இப்படி ஒரு பெருமாளை பத்தி சொல்றான்னு நினைச்சிருப்பேனா நினைக்க காதை பொத்தின் பெருமாளை பத்தி யாராவது சொல்ல வந்தா காத பொத்தும் சில பேர் இருக்கா வேற விஷயங்கள நூறு தடவை கேட்டுப்பா பெருமாள் விஷயமா அதான் கேட்டேன்னு அதானே நான் கேட்டேன் விடுங்க அப்படின்வா ஆனா மத்த விஷயம்னா ஐயோ அது விட்டு போய்தோ இது விட்டு போய்தோ இது போயிடுவோம் ஆக மனசாலையும் நான் வந்து உன்னை நினைக்கல உனக்கு நான் உன்னை சிந்திக்காம விட்டுட்டேன் ஆக தேகத்தால சிந்திக்கல மனசாலையும் சிந்திக்கல இதுக்கு மேல நான் வந்து இந்த கா தேகத்தையும் விட்டுட்டேன் மனசுலையும் விட்டுட்டேன் சரி வாக்காலையாது ஏதா நாராயணா நாராயணா ஏதோ சொல்லியிருக்காளே அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக நான் சொன்னேன்னா கிடையாது தேவையற்ற அர்த்தமற்ற வார்த்தைகளை மட்டுமே பேசின்றிருந்தேன் இப்படி இருக்கக்கூடிய இரும்பு நெஞ்சம் போல் அப்படின்னு சொல்லல ஏன் சொல்லல இரும்பு நெஞ்சம் போல் சொல்லல உதாரணமா சொல்ல இரும்பு நெஞ்சக்காரன் பா அப்படின்னு சொல்லல ஏன்னா இரும்ப கூட கொஞ்சம் காய்ச்சினா அது தேவைப்படி வளைச்சிக்கலாம் ஆனா அப்படி கூட வளையாத ஒரு பாவியா இருந்துட்டேனே என்னைக்கு வளைய முடியாத அப்படி ஒரு கடின நெஞ்சக்காரன் இரும்பக்காட்டுன்னு கடின நெஞ்சக்காரன் அது சொல்றதுக்காகத்தான் இரும்பை போல் சொல்லலை இரும்பு இரும்பை போல்னு கொஞ்சம் நெஞ்சம் இருந்தா கூட உனக்கு வந்து நான் வந்து அடிபணிஞ்சு செஞ்சிருப்பேன் ஏன்னா இரும்புங்கிறது கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கக்கூடியது நெற்புல காய்ச்சிட்டோம்னா வளைஞ்சு கொடுக்க கூடியது அதனால அந்த இரும்பு போலங்குற உதாரணம் கூட எனக்கு செல்லாது அப்படி இருக்கக்கூடிய எனக்கு நீ கிரி இருக்க எப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணிருக்காரா அவர் நேரிலேயே நித்திய சேவை கொடுக்க கூடியதான அந்த அனுகிரகத்தை பண்ணிருக்க பெருமாளே ஆக இப்படி இருக்கக்கூடிய நம் இருப்பை சொல்லி தன்னிலையாக நிலைநிறுத்தி சொல்கிறார் மதியொன்றில்லை இரும்பு இரும்புபோல் வலிய நெஞ்சம் இறையுறை வண்ணம் சுரும்பமர் சோலை சூழ்ந்த அரங்கமா கோயில் கொண்ட கரும்பினை கண்டு கொண்டேன் கண்ணினை கழிக்குமாறே இரும்பை போல் சொன்னவர் அடுத்து வந்ததுல கரும்பினை கண்டு கொண்டேன் நான் ஏன்னா கரும்பாகவே எம்பெருமானை இரும்பு போல கிடையாது மாதிரி எல்லாம் கிடையாது கரும்பாகவே இருக்கக்கூடியவன் அந்த எம்பெருமானை நான் கண்டுகொண்டேன் அப்படிங்கிறது இரும்ப நெருப்புல காட்சி நிமித்திக் கொள்ளலாம் நமது நெஞ்சம் ஒருபடியானோ சர்வசுத்தனாய நிமித்த முடியாமல் இருக்கிறதுனால இவ் உபாயம் செல்லாது உமானம் செல்லாது எந்த உமானமும் செல்லாது எண்ணி அவர் கடினமான நெஞ்சின்னு சொல்றது ஒழிய வேற வழியே இல்லைங்கிறத அர்த்தத்தோடு அவர் சொல்றார் ஆக அப்படிப்பட்ட அழகிய மனவாளனை நாம் தானே வந்து அனுகிரகம் பண்ணுறவன் எல்லாரும் உறங்கி நம்ம எதுவும் கேட்காத போது து சயனத்தில் இருந்தோமோ எப்படி இருந்தோமோ தெரியாது திருவிக்கிரமணா வந்து நம்முடைய சிதசுகளிலே திருவடியை பதித்த காருண்யன் சுவாமி உங்களுக்கு எல்லாம் நன்னா நடந்துட்டு வருது அதனால இப்படி சொல்றேன் எங்களுக்கெல்லாம் அப்படி இல்லை நித்திய நித்திய கஷ்டம் அப்படின்னா நம்முடைய நம்முடைய கஷ்டத்துக்கு எல்லை எங்க இருக்கு இன்னைக்கு இது வந்தா அது வேணும் அது வந்தா இது வேணும் அப்படியே கூட்டின்ண்டே போறது இதை கொடுத்தானேங்கிற சொல்ல மாட்டேங்கிறோம் இதுக்கு வந்துடுத்து சொல்ல மாட்டான் அடுத்து வேணுங்கிறதா போயின்னு இருக்கு இதை அறிஞ்சு எம்பெருமானே திருவடியே என்று இருக்க வேணும் இக்கால பெருமாள் அடையறத்துக்கு எந்த உபாயமும் தேவையில்லை வழி தேவையில்லை அவனே உபாயம் அவனேதான் நமக்கு அப்படிங்கிறத சொல்வதாக இந்த பாசுரத்தை அமைகிறது ஆக எம்பெருமான் தான் நமக்கு உபாயம் நம்மளுடைய சேர்த்து வைத்த புண்ணியமோ மற்ற விஷயம் கூட கிடையாது அடியேன் கவிஞர் கூடலியன் என் ராகவன் அடியேன் தொலைபேசி எண் நைன் எயிட் நைன் போர் ஜீரோ சிக்ஸ் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ